ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்க நிலவரம் என்ன ஸோ யூஎஸ் ஓஸ் ட்ரேடிங் சிஷன் முடிவில் தங்க என்ன அப்டேட்டாக இருக்குது நாளைக்கு என்ன பிரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு பொறுத்த முடி சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்போ வீடியோஸ் தவறாமல் உங்களுக்கு சேரும் ஓகே ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் அதிகமாக இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்லி நம்மளோட போன வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவுன்னு சொல்லி பார்க்கும்போது தொடர்ச்சி வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆதான் முடிஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் செவன்டீன் டாலர் ரவுண்ட்ஸில் வந்து ட்ரேட் ஆக முடிஞ்சிருக்கு நம்ம ஒரு அசுலன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஏற்கனவே வந்து இது ஒரு இருபத்தஞ்சு ரூபா ட்ராப்லேருந்து இன்க்ரீஸ் ஆகி வந்தனால நாளைக்கு வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதுக்காக நம்ம சில்வர்னு சொல்லி பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டூ டாலர் ரவுண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு நம்ம ஒரு அசுலன்னு சொல்லி சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து அறுபது காசுகள் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதே மாதிரி நம்ம டாலர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது நைன்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி மட்டும் வந்து பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் ட்ராப் பண்ண ஒரு சுச்சுவேஷன் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஃபெட்டில் இருந்து ரிலீஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட் அதாவது ஃபெட் சார் பவர் ஸ்பீச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாகவே வந்து கோல்ட் ப்ரீஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக் ஆனது கொஞ்சம் கூட வந்து புல் பேக்கே வந்து நடக்கல ஸோ வந்து ட்ரேடர்ஸோட ரியாக்ஷன் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னோம் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து புல்லிஷான சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது கொஞ்சம் கூட வந்து ஒரு செல் ஆஃபே நடக்க பக்கதாது ஒரு லெவலில் வந்து கோல்ட் பீஸ் ஸ்டேடே முடிஞ்சிருக்கு ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கோல்ட் பீஸ் வந்து எயிட்டீன் டென் டாலர்ஸ்க்கு மேலே ஸ்டேபிளாக வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பிரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி நாளைக்கு ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீக்கெண்டுன்றால எந்த ஒரு ஈவெண்ட்ஸுமே கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிரைஸ் ரைஸாக வந்து மார்க்கெட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இது இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி பிரைஸ் மும்மெண்ட் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வீடியோவை நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்